ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இல்லைனா வீட்டு தோட்டத்தில் நம்ம பிறந்த செடி எப்படி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். நார்மலாக வீட்டில் ஒரு பிறண்ட செடி நம்ம வச்சுருந்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே இந்த கால்சியம் குறைபாடுங்கிறது வரவே வராது. அதனால தான் கிராமப்புறங்களில் இன்ன வரைக்கும் வீடுங்களில் வேலிகளில் வந்து இது படர விட்டுருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இந்த வந்து பிறண்டை இருக்கும். இது மாட்டுக்கு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. மனுஷனுக்கு ரொம்ப நிறைய சத்துக்கள், மூட்டு வலி பிரச்சனை, அதுக்கப்புறம் கால்சியம் குறைபாடு, லேடிஸ்க்கு வந்து நிறைய கால்சியம் குறைபாடு வரும். அவங்க எல்லாருக்குமே இந்த பிறண்ட துவையல் வந்து வாரம் ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து கால்சியம் குறைபாடுங்கிறதே வராது. ஏன்னா கால்சியம் வந்து நம்ம அதிகமாக டேப்லெட் மூலமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்னியில் வந்து ஸ்டோன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மாதிரி நம்ம பிறண்டையை வந்து நம்ம பொடியாவோ இல்லைன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து துவையலாகவோ அரைச்சி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனைங்கிறது வரவே வராது. இது வளர்க்குறது ரொம்ப ஈஸியானது தான். ஜஸ்ட் இந்த பிறண்டை வாங்கிட்டு அந்த சின்ன ஸ்டிக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து மண்ணில் நம்ம ஊன்றி வச்சாவே படர ஆரம்பிச்சிடும். இதுக்காக நீங்கள் வந்து மண்கலவை ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் இதுக்காக ஸ்பெஷலாக வந்து ஃபெர்டிலைசர் எதுவும் நம்ம ஊற்றணும்னு அவசியமே இல்லை. நமக்கு வந்து தண்ணி மட்டும் இதுக்கு விட்டாவே போதும். இது வந்து எங்கள் வீட்டு பிறண்டை தான் லாக்டவுன் பீரியடில் நான் வச்சேன். இது நிறைய வந்துருச்சு. எனக்கு வீட்டுக்கு வந்து வாரத்துக்கு தேவையான பிறண்டை வந்து நான் இதுலேருந்தே நான் எடுத்திருப்பேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பிறண்டை சட்னி எப்படி அரைக்கிறது, பிறண்டை துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னா அந்த வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவைப்பட்டால் அதை போய் பார்த்துக்கோங்க. இது இளம் பிறண்டையாக இருக்கும் போது நம்ம துவையல் அரைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா முத்தின பிறண்டை நம்ம எடுக்கும் போது அதில் நார் வந்து நிறைய இருக்கும். நமக்கு சாப்பிடும் போது அது வாயில் தென்படும். இது வந்து இந்த கொழுந்தாக இருக்கும் போது ரொம்ப நம்ம ஈஸியாகவும் நம்ம வந்து ஈஸியாக செய்திடலாம். இதில் வந்து இன்னொரு பெனிஃபிட்ஸும் இருக்குது. சளி பிரச்சனை இருக்கிறவங்க, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த பிறண்டையை வந்து நம்ம தலகாணி கடியில் நம்ம வச்சு தூங்கினோம்னா நம்ம தலையில் உள்ள ஈரத்தை நம்ம இழுத்துறோம்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் இன்ன வரைக்கும் பிறண்டையை சுற்றி நம்ம தலையில் வச்சுட்டு கூட நம்ம தூங்குவாங்க. ஏன்னா இந்த சளி பிரச்சனை, அப்புறம் தலை பாரமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பிறண்டையை அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இது ரொம்ப ஈஸி வளர்க்குறது. எங்கள் வீட்டில் வந்து இப்போ நான் ஜஸ்ட்டு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் கட் பண்ணேன். இது இந்த 2 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்த பிறண்டைகள் இது. ஏன்னா ஒரு 2 டேஸில் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மழை இதெல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வளர்ந்துடும். வாரத்துக்கு தேவையான ஒரு 4-5 ஸ்டிக் இருந்தாவே போதும், நம்ம வீட்டில் வந்து ஈஸியாக நம்ம பிறண்டை சட்னி அரைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின எது டவுட்ஸ் எது இருந்ததுன்னா, இந்த பிறண்டை விளக்கத்தில் எது டவுட்ஸ் எது இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.